சிவப்பான ஒரு நாள் தான் இன்றைய நாளாக இருக்க போகிறது என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த சிவப்பு அபாயத்தை கொரோனா தொற்றுகின்ற பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கு ஒரு தடவை காட்டிவிட்டு ஏனையோருக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவதானமாக இருக்குமாறு இன்றைய வியாழக்கிழமை நாள் விடியும் விலகிலே உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். இலங்கையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தின் 22ஆம் தேதி இப்போது நேரம் காலை 7:14 நிமிடமாகிறது. உலகம் முழுவதும் உள்ள அத்தனை சூரிய சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் மனோஜ். வணக்கம் ரோஷன். நேர்களுக்கு இனிய மீண்டும் ஒரு முறை காலை நேர வணக்கங்கள். நேற்று மட்டும் 166 பேருக்கு இலங்கையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதிலே ஒரே அடியாக 49 பேர் திடீரென்று பாலியல் கூட சந்தைகளிலிருந்து மீன் சந்தைகளிலிருந்து மத்திய சந்தைகளிலிருந்து வந்த வேளையில் உடனடியாக ஒரு பதற்றம் எல்லோருக்கும் தொற்றிக்கொண்டது. இந்த பதற்றம் எங்களுக்கு எப்போது இருக்கும் என்று சொன்னால் கொரோனா தொற்றுறுதியாளர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்படும் போது இருக்கும். அதுக்கு பிறகு சாதாரணமாக நாங்களா வளமே தானே ஒருவர் இரண்டு பேர் என்று வரப்போறது செய்தி 3-4 பேர் என்று வரப்போறது என்று இருப்போம். திடீரென்று 50 பேர் நேற்று இரவு வந்தது போல 57 பேருக்கு தொற்றுறுதி என்று அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு பதற்றம் வரும். உடனடியாக தங்களை தாங்களே சரிபார்த்துக் கொள்வார்கள், தங்கள் பிரதேசங்களில் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்துக் கொள்வார்கள். அதுக்கு பிறகு மறுபடி வழமை. இதுதான் எங்களது வழமையாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட நேற்றைய நாளிலிருந்து கம்பஹா பிரதேசமானது இப்பொழுது தனிமைப்படுத்தல் ஊரடங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அது என்னடா இது புதுசா ஊரடங்கு, காவல்துறை ஊரடங்கு, இதென்ன தனிமைப்படுத்தல் ஊரடங்கு? சொன்னா COVID-19 காலத்துல உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊரடங்கு. நீங்கள் தனிமைப்படுத்தலோடு இருக்க வேண்டும், குடும்பத்தவராக இருந்தால் குடும்பத்தவர் தனித்தனியாக, நீங்கள் வசிக்கும் இடங்களில் உள்ளவர்களாக இருந்தால் வசிக்கும் இடங்களில் உள்ளவருக்கு தனித்தனியாக, அத்தியாவசியமான தேவைகளுக்கு அதுபோல இப்பொழுது பரீட்சைகள் போன்ற விடயங்களுக்கு தங்களது சேவைகளுக்கு கட்டாயம் செல்ல வேண்டியவர்கள் ஆகியோருக்கு மட்டும் இந்த ஊரடங்கில் வெளியே செல்வதற்கான அனுமதி இருக்கின்றது. மற்றபடி இந்த ஊரடங்கு வருகின்ற திங்கட்கிழமை அதிகாலை வரை இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். பிறகு தனித்தனி பிரதேசங்களாக நேற்றைய நாளில் இன்னும் சில பிரதேசங்கள் அறிவிக்கப்பட்டன. எனவே ஆபத்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்கள் கொழும்பிலும் அடையாளம் காணப்பட்டு கொரோனா தொற்றுறுதியானவர்கள் சில பேர் நேற்றைய நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது இங்கே முக்கியமானது. எனவே பரவுவதை தடுப்பதற்கு ஒரே வழி நாங்கள் சொன்னது போல இந்த SMS தான். 1 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும், அதுபோல கைகளை கழுவிக் கொள்ள வேண்டும், முகக்கவசங்கள் அணிந்து கொள்ள வேண்டும், சோசியல் டிஸ்டன்சிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடைவெளியை சரியான முறையில் பேணிக் கொள்ள வேண்டும். தேவை ஏற்பட்டால் மட்டும் வெளியே வர வேண்டும். இதை மட்டும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருப்போம். காரணம் வருகின்றது இல்லை என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. வந்துவிட்டது, எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதிலிருந்து தப்பிப்பது எவ்வாறு என்பதை பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கோம். நேற்று நாளிலே உங்களுக்கு தெரியும், அதுக்கு முதலையும் இந்த ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் உயர்தர பரீட்சைக்காக தோற்றம் இருக்கக்கூடிய மாணவர்கள், எழுதக்கூடிய மாணவர்கள், விசேட போக்குவரத்து சேவை அவர்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபை மூலமாக இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உயர்தர பாடசாலையை பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள், பரீட்சை பணியாளர்கள், அதே போல பாதுகாப்பு பிரிவினர், சுகாதார பிரிவினர் ஆகியோர் மட்டுமே இந்த போக்குவரத்திலே பயணிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த இடங்களில் ஏற்றவோ இறக்கவோ அனுமதி எல்லாம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் 166 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே மொத்தமாக 5,977 பேர் இதுவரைக்கும் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3,501 பேர் இதுவரைக்கும் குணமடைந்திருக்கிறார்கள். நேற்று நாளிலே 44 பேர் குணமடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்றைய நாளை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். நாட்டின் தீர்மானத்துக்குரிய நாள், இல்லாவிட்டால் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த 20-ஆம் திருத்த சட்டம் மூலம் இன்றைய தினம் வாக்கெடுப்புக்கு வரப்போறது. நேற்றைய தினமும் வாத பிரதிவாதங்கள் இருந்தன. இது நீதிமன்றம் இது பற்றி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து சபாநாயகரத்தை பற்றி அறிவித்து இதுக்கான வாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் ஆகியன இடம்பெற்றிருந்தன. அதற்கு பிறகு இன்றைய நாளில் வாக்கெடுப்பு கோரப்பட இருக்கின்றது. எதிர்கட்சியைச் சேர்ந்தோர், ஆளும் கட்சியைச் சேர்ந்தோர் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். சில பேர் கருத்துக்கள் இன்னும் சொல்லவில்லை. இந்த காலை சூரியன் செய்திகளில் விவரங்கள் கேட்டுப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைய தினம் வாக்கெடுப்புக்கு வரும்போது புதிய ஒரு விடயம் வரப்போகிறதா, பழசே தொடர்ந்து இருக்க போகிறதா, இல்லாவிட்டால் புதிதில் சில மாற்றங்கள் வந்து வரப்போகிறதா, சர்வதேச வாக்கெடுப்புக்கு போகும் தீர்மானம் இருக்கிறதா என்று பல்வேறு விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் இரண்டு விடயங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஒன்று, தேவையானதை மட்டும் உள்ளே எடுத்துக்கொண்டு தேவையில்லாத வெளியே நடத்திவிட எங்களுக்கு முகக்கவசம் தேவைப்படுகிறது. கொரோனாவை பற்றி சொன்னோம். அதுபோலத்தான் இது தேவையாக இருந்தால் உள்ளே எடுத்துக்கொள்ள, தேவையில்லாவிட்டால் தள்ளி வைத்துக் கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது எங்களால் எங்களது பிரதிநிதிகளுக்கு. அந்த பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுவோர் இன்று எப்படியான தீர்மானங்களை எடுக்கப் போகிறார்கள், இல்லாவிட்டால் அவர்களையும் தாண்டி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்வோம். செய்திகளை சொல்வதற்கு சூரியன் செய்திகள் உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும்.